ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸே குக் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுல கொஞ்சம் உப்பும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து ஒரு 7-8 நிமிஷம் குக் பண்ணீங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆயிடும். அதை வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. அப்போதான் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூண்டு கொஞ்சம் பொடியாக வெட்டியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி கார்லிக் ப்ரெஸ் இருக்குது, இதில் போட்டு பூண்டை நல்ல பொடியாக வெட்டி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூண்டை கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது, ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு மணம், ஒரு ஃப்ளேவர் வர வரைக்கும், ஒரு வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த வெங்காய பகுதியும் அதுக்கு மேலே இருக்க அந்த பச்சை கலரில் இருக்கும்ல அந்த பகுதியும் சின்னதாக வெட்டி அதை சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை அப்படின்னா சாதா வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பீன்ஸு சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்புக்கு கேப்சிகமும் கேரட்டும் கூட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேபேஜ் கூட நீங்கள் பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் எல்லாம் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக குக் ஆகக்கூடாது, கொஞ்சம் கிரன்ச்சியாக தான் இருக்கணும். ஓரளவுக்கு காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூனுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் கூட 1 டீஸ்பூனுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்க்கறது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருந்த இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்துடலாம். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த பாஸ்மதி ரைஸு நல்லா ஆறி இருக்கணும், அப்போதான் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கலந்து விடும்போது உடையாமல் இருக்கும். சூடாகவே சேர்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக நம்மளால் கலந்து விட முடியாது, அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஹோட்டல்லலாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது முந்தின நாளே ரைஸை மட்டும் குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக அதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தழை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பும் மிளகும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டான சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே இருக்கும், நல்ல உதிரி உதிரியாக டேஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.